ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டிச் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல் சர்க்கிள் பேபி ஃப்ராக் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒரு சேரீலேருந்து மாமன் டாக்டர் கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் அம்மாவோடய ட்ரெஸ்ஸு செமி சர்க்கிளில் ப்ரின்ஸஸ் கட்டில் அம்பர்லா டாப்பு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இன்றைக்கான வீடியோவில் பாப்பாவோடய ஃபுல் சர்க்கிள் ட்ரெஸ்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஃபோராக ஃபோல்ட் பண்ண ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் அதோட வித்து எட்டு இன்ச் இருக்கிற மாதிரி லென்த்து டென் இன்ச் பத்து இன்ச் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன் பத்து இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துரு எடுத்துக்க போகிறேன் இதுதான் நம்மளோட ஹிப் ரவுண்டு ஃபஸ்ட்டு நெக்குக்காக டூ இன்ச் வித்து த்ரீ இன்ச்சு டெப்த்து நம்ம அதை ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் பாக்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு அதை ஒரு கேவ் லைனை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது ஷோல்டருக்காக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் மார்க் பண்ணி அதிலேருந்து ஆம்ஹோல் டெப்த்து மார்க் பண்ண போகிறோம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் மார்க் பண்ணி எடுக்கிறோம் அந்த லைனை அப்படி எக்ஸ்டன் பண்ணி விட்டாச்சு ஒரு கேவ் லைன் போட்டு எடுத்தாச்சு ஆம் ஹோல் கவ் போட்டாச்சு இப்போ பஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணியிருக்கோம் ஹிப் ரவுண்டு சிக்ஸு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது ரெண்டு சைடுமே பஸ்ட் ரவுண்ட்லேயும் ஹிப் ரவுண்ட்லேயும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சீமுக்காக அதாவது தையலுக்காக விட்டுக்கலாம் லைன் ரொம்ப டார்க்காக தெரியலை அப்படியே நான் ட்ரா பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கு புரியும் இப்போது அந்த ஹிப் ரவுண்டில் ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி ஸ்லோ பிளைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோந்தான் இப்போ கட் பண்ணப்புற பாருங்கள் உங்களுக்கு நான் என்னென்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போது ஆம்ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் யோக் பார்ட்டுக்கான லைனிங் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஏற்கனவே சேரீயில் இருந்த பார்ட்டில் இருந்த கிளாத்தில் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை அதாவது சேரீயும் இதே மாதிரி ஃபோராக ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு எல்லா சைடும் ஒரு கால் இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் சைடு மட்டும் நெக்லைனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்காமல் விட்டுருக்கோம் பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டு பீஸ் கிடச்சாச்சு இப்போது நான் கிளாத்தை எப்படி மார்க் பண்ணி போட்டிருக்கேன் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன்னா ஃபோராக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய ஸ்கொயர் பீஸ் எடுத்து ஃபோராக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஃபோல்டட் எஜ்ஜில் இருந்து த்ரீ இன்ச் மார்க் பண்ணுறேன் த்ரீ இன்ச் சென்டரில் சைடில் சைடில் எல்லா சைடும் இந்த கார்னர்லேருந்து எல்லா சைடும் த்ரீ இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன் இப்போது டுவெண்ட்டி இன்ச் எல்லா சைடும் மார்க் பண்ணி அதே மாதிரி டுவெண்ட்டி இன்ச் ஃபுல் லென்த்து டுவெண்ட்டி இன்ச் மார்க் பண்ணி இன்னொரு லைன் ட்ரா பண்ணி நான் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டுவெண்ட்டி இன்ச் எல்லா சைடும் டுவெண்ட்டி இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க் பண்ணதை ஒரு லைன் ட்ரா பண்ணி விடலாம் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் பெரியவங்களுக்கும் ஃபுல் சர்க்கிள் மேக்ஸி ட்ரெஸ் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ நான் அதை ஃபோல்டு பண்ணி அந்த லைனில் கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு சர்க்கிள் பீஸாக நம்மளுக்கு கிடச்சிட்டு ஏற்கனவே அந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுருக்கோம் அந்த த்ரீ இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்க அந்த இடத்த இதே போல் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணி வச்சு இப்போ இதை பாடி பார்ட்டு யோக் பார்ட்டு நம்ம அட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம பாட் கட் பண்ணும்போது நம்ம ஹிப்பில் சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுருந்தோம் அதாவது நாலாம் அடிச்சிருக்கும் போது சிக்ஸ் இன்ச்சஸ் அது ரெண்டாம் அடித்தா டுவெல் இன்ச்சஸ் இப்போ நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்தா கரெக்டாக டுவெல் இன்ச்சஸ் வருது நம்ம ஹிப்பில் ஜாயின் பண்ணக்கு கரெக்டாக இருக்குது எப்படியே நம்ம ஜாயின் பண்ணோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ண மாதிரி லைனிங் கிளாத்லையும் கட் பண்ணணும் நம்ம த்ரீ இன்ச்சஸ் கட் பண்ணி எடுத்த இடத்துல அதே த்ரீ இன்ச்சஸ் தான் கட் பண்ணணும் கீழே நம்ம டுவெண்ட்டி இன்ச்சஸ் கட் பண்ண இடத்துல நைன்டீன் இன்ச்சஸ் கட் பண்ணி எடுக்கணும் இப்போது அந்த ஃபுல் சர்க்கிளில் ஏதாவது ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸ்கேட் பாட்டும் கட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சிட்டு ஸ்கேட் பாட்டில் அடியில் இருக்கிறத நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது யோக் பார்ட்டை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போது ஸ்டிச்சிங்கான வீடியோ யாருக்குனே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது லைனிங்கையும் மெயின் பார்ட்டையும் எடுத்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம் பார்த்துக்கோங்க மெயின் அதாவது யோக் பார்ட்டை நேராக தூக்கி வச்சுருக்கோம் உள் பக்கமாக இல்லை மேல் பக்கமாக கரெக்டாக திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சு அதுக்கு மேலே லைனிங் இருக்க மாதிரி வச்சுருக்கோம் ஸ்கேட் பார்ட்டுக்கு அடியில் லைனிங்லேயும் நம்ம காலிஞ்சில் தையல் போட்டு எடுத்துருக்கோம் மெயின்லேயும் தையல் போட்டு எடுத்துருக்கோம் அடி விளிம்பை தச்சு எடுத்தாச்சு இப்போ அட்டாச் பண்ணி எடுக்கிறோம் நம்ம ஏற்கனவே ஹிப் ரவுண்டையும் இந்த ஸ்கேட் பாட்டில் இருக்க ஹிப் ரவுண்டையும் யோக் பாட்டில் இருக்க ஹிப் ரவுண்டையும் மெஷர் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக தான் இருந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அது கரெக்டாக வரும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஏன்னாக்கி வேறு எதாவது கிளாத்து உள்ளே மாட்டிச்சுனாக்கி திரும்ப நம்மளுக்கு ரெண்டாவது ஒரு வேலையாயிரும் திரும்ப பிரிச்சுட்டு ரெண்டாக தைக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் தைச்சு முடிச்சிட்டோம் பேபி ஃப்ராக் இந்த மாதிரி தான் இருக்குது இனி சைட் ஜாயிண்ட் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் இப்போ லைனிங் மெயின் கிளாத் மெயின் கிளாத் லைனிங் நாலேயுமே கரெக்டாக பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஹிப்ரோனில் நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த சைட் ஜாயின்ட்லேயே ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மேல் பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் யோக் பார்ட்டில் நம்ம பெருசாக ஒன்றும் தைக்கலை சாதாரணமாக தைச்சி சைடும் சைடும் லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ்லேயும் லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் பேக்கில் ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கோம் இன்னும் அந்த ட்ரெஸ்ஸில் நடுவில் சென்டர் பார்ட்டில் ஒரு ஃப்ளார் அட்டாச் பண்ணி பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி பீட்ஸ் எல்லாம் பஞ்ச் பண்ணி ரோப் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபைனலாக இந்த மாமன் டாக்டர் காம்போ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்